இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் வழிகாட்டுதல் பெற்ற பின்னர் மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு முதலமைச்சருடன் கலந்தாலோசித்த பிறகே தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களில் மாத சம்பளம் இன்றி பணியாற்றும் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கொரோனா உதவித்தொகை மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் மதிப்பீட்டு முறை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் விரைவில் பாடவாரியாக மதிப்பெண்கள் வெளியிடப்படும் என தெரிவித்தார். கொரோனா மூன்றாவது அலை பரவக்கூடும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ள நிலையில் மாணவர்களின் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளதாலும் பள்ளிகள் திறப்பது குறித்து விரிவான ஆலோசனைக்கு பின்னரே முடிவெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார். ஐசிஎம்ஆர் கைடன்ஸ் என்ன சொல்லுது, அங்க இருக்கின்ற டபிள்யூஹெச்ஓ எல்லாம் என்ன சொல்லுது என்பதெல்லாம் கருத்தில் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அது எது நம்முடைய மாணவர்களுடைய செல்வங்களுக்கு கேடு விளைவிக்காத நாட்களாக கருதப்படுகிறதோ, கொரோனா இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருகிறதோ அன்றைக்கு திறந்தால்தான் அது சரியாக. பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும் இன்னமும் அவங்களோட குழந்தைங்களை வெளியில் அனுப்பிச்சுறதுக்கு அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்கிறது உளவியல் ரீதியாகவே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து வரும்பொழுது தான் பள்ளிக்கூடங்கள் திறப்பது பற்றி நான் பேசுவேன்.